வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு டிஜிட்டல் ஸ்டாப் வாட்சை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஜிட்டல் ஸ்டாப் வாட்சில் பார்த்தீங்கன்னா மூணு பட்டன் இருக்கும். ஃபஸ்ட்டு பட்டனு ஸ்பிளிட்டு ரீசெட்டுன்னு இருக்கும். செகண்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா மோட் செட்டிங் பட்டன். தேர்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டு ஸ்டாப் பட்டன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டாப் வாட்சை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு மோடை செட் பண்ணணும். அதில் த்ரீ டைப்ஸ் ஆஃப் மோட் இருக்கும். ஸோ ப்ரெஸ் பண்ண மோட் மாறிக்கிட்டே இருக்கும். நமக்கு தேவையான மோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ், செகண்ட்ஸ், மைக்ரோ செகண்ட்ஸ், இந்த மோடு தான். அந்த மோட் பட்டனை நம்ம த்ரீ டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த ஹார்ஸ், செகண்ட்ஸ், மைக்ரோ செகண்ட்ஸ் இந்த பட்டனை செட் பண்ணிடலாம். ஸோ த்ரீ டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு மோட் மாறும், நமக்கு தேவையானதை செட் பண்ணிடலாம். தென் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணனா கிளாக் ஓட ஆரம்பிச்சிடும். திரும்ப நம்ம அதை ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதே பட்டனை திரும்ப ப்ரெஸ் பண்ணுறதுனால ஸ்டாப் பண்ணிடலாம். ரீசெட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணணும்னா ரீசெட் ஆகி திரும்ப நமக்கு 000 வந்துடும். திரும்ப ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் கிளாக் ஓட ஆரம்பிக்கும். அகெயின் அதே நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்டாப் ஆயிரும். ஸோ நம்ம என்ன டைமிங்ஸு அப்படிங்கிற எத்தனை செகண்ட்ஸுன்னு நோட் பண்ணிடலாம். ரீசெட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அகெயின் 000000க்கு ரீசெட் ஆயிரும். ஸோ ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும், அதே பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் ஸ்டாப் ஆயிரும். ஸோ நம்ம திரும்ப ரீசெட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ரீசெட் ஆயிரும்.